மதுரை என்றவுடன் முதலில் நினைவுக்கு வருவது ஒன்று மீனாட்சியம்மன் ஆலயம், மற்றொன்று ஏவி பாலம் என்று அழைக்கப்படும் ஆல்பர்ட் விக்டர் பாலம். மதுரையின் அடையாளங்களில் ஒன்றாக திகழும் ஆல்பர்ட் விக்டர் பாலத்திற்கு வயது 136. மதுரையின் வடக்கரையையும் தென்கரையையும் இணைக்கும் முக்கிய இணைப்பு பாலங்களில் ஒன்றாக பழமையான ஆல்பர்ட் விக்டர் பாலம் உள்ளது. இந்த மதுரையில் பிறந்து நாங்கள் பெருமையாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயங்களில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து இந்த பெரிய பாலத்தை சொல்லுவோம். பெரிய பாலம்ன்றது வந்து ஏவி பாலம்னு சொல்லுவோம், ஆல்பர்ட் விக்டர் பாலம்ன்றது தான் ஒரு முழுமையான விளக்கம். ஆனால் மதுரைவாசிகள்கிட்ட வந்து பெரும்பாலும் இதை வந்து ஏவி பாலம் அப்படின்னு சொல்கிற காரணம் பெரிய பாலம்னு சொல்கிறது தான். இது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய அடையாளமாக இன்றைக்கி மதுரைக்கு வந்து இருந்துக்கிட்டு இருக்கு. அன்றைய காலத்தில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது, முழுக்க முழுக்க தமிழர்களால் உழைப்பினால் கட்டப்பட்ட பாலம். இந்த பாலம் பார்த்தீங்கன்னா மதுரையில் இன்னைக்கு அதிக அளவு தண்ணி 2 ஆடுகளாக ஓடுது, ஆனால் எந்த பாலத்திலையுமே மக்கள் பயணிக்க முடியாத சூழ்நிலை. இந்த ஆங்கிலேயர் கட்டப்பட்ட 100 ஆண்டுகள் முன்னால் பாலத்தில் இன்னைக்கு 135 ஆண்டுகள் கடந்துமே மக்களுக்கு பயன்பாடுகளுக்கு மிக மிக அவசியமாக இருக்கு. 1866 ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 2.85 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் 300 மீட்டர் நிலத்தில் வைகை ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டது இந்த பாலம். அப்போதைய இங்கிலாந்து இளவரசராக இருந்த ஆல்பர்ட் விக்டர் ஏற்பாட்டால் கட்டப்பட்டதால் பாலத்திற்கு அவருடைய பெயரையே சூட்டியுள்ளனர். மதுரை நெல்பேட்டைக்கும் கோரிப்பாளையத்திற்கும் இடையே உள்ள இந்த மேம்பாலம் 136 வருடங்களுக்கு பிறகும் தன்னுடைய பலத்தை இழக்காமல் அதே உறுதியுடன் மதுரையின் போக்குவரத்து பயன்பாட்டுக்கு தற்போதும் பெரும் உதவியாக இருந்து வருகிறது. இந்த உள்ளூர் நிர்வாகம் இதை தொடர்ந்து பராமரித்து சீரமைச்சு வந்தால் இந்த பாலத்தில் பயணிக்க மக்களுக்கும் உள்ளூர் மக்களுக்கும் மதுரைக்கு அடையாளமாக விளங்கக்கூடிய இந்த ஆல்பர்ட் விக்டர் பாலம் எங்களை நிலச்சி இருந்து மக்களுக்கு வாழ்வாதாரமாக விளங்கட்டும் என பயணி மக்களுக்கு சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். இந்த பாலத்தை ஒரு நினைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என்பதே தூங்கா நகர மக்களின் கோரிக்கையாக உள்ளது.